வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோங்க. என்ன டாபிக்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக அடுத்தடுத்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. திமுக கூட்டணியுடைய வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த EVKS இளங்கோவன் அவர்கள் ஈரோடு கிழக்குல பிரச்சாரம் வந்து மேற்கொள்றாரு. அப்போ ஒரு புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்ல வந்து சாமி வந்து கும்பிடுறாரு. பெரியாருடைய பேரன் தான் EVKS இளங்கோவன் அவர்கள். பெரியார் கடவுளே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாரு. கடவுளை வணங்குபவன் முட்டாளு, கடவுளை பரப்புபவன் அயோக்கியன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வந்து பேசினாரு. ஆனா பெரியார் அவர்களுடைய பேரன் EVKS இளங்கோவன் அவர்கள் இன்னைக்கு கோவில்ல போய் சாமி வந்து கும்பிட்டுருக்காரு. இந்த புகைப்படத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்ப சாமி கும்பிடுறது, இறைவனை வணங்குறது, ஒரு விஷயத்தை வந்து நல்ல விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இறைவனை வணங்கிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றது, இதெல்லாம் நம்மளுடைய இயற்கையாகவே நமக்குள்ள அமைந்த அந்த குணாதிசயங்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்ப இது போன்ற பிரச்சாரங்கள் மூலமாக, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற பிரச்சாரங்கள் மூலமாக அதை வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெல்ல தெளிவாக நிரூபணமாகுது. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 நாட்கள் வந்து பிரச்சாரம் வந்து மேற்கொள்ள போறாரு. அப்ப அவர் வந்து சமீபத்தில் ஒரு பிரச்சாரம் வந்து பண்ணும்போது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ரொம்ப ஆவேசத்தோட அவர் வந்து பேசியிருக்காரு. அங்க ஈரோடு கிழக்குல திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் வாக்காளர்களை சாமியானா பந்தல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாமியானா பந்தல் போட்டு அங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் ஓட்டு கேட்டு வரும்போது, பிரச்சாரத்துக்கு வீடு வீடாக வரும்போது அந்த மக்களை வந்து சந்திக்க கூடாது அப்படின்னு திட்டமிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிமுக கடுமையாக விமர்சனம் வந்து பண்றாங்க. இதை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதலமைச்சரை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா, வேட்டி கட்ட ஆம்பளையா இருந்தா, அங்கே அடைச்சு வச்சிருக்கக்கூடிய மக்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வீடு வீடாக போய் மக்களை முடிஞ்சா சந்திச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சரையும் திமுகவை சேர்ந்தவர்களையும் மிக கடுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு. இந்த சூழல்ல திமுகவுடைய மகளிர் அணியுடைய தலைவியாக இருக்கக்கூடிய, தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் EVKS இளங்கோவன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா அவர்களுடைய காலில் வந்து விழுந்துதான் நீங்க வந்து முதலமைச்சர் பதவியே நீங்க வந்து வாங்குனீங்க, அப்படிப்பட்ட நீங்க எங்களுடைய என்னுடைய அண்ணனை பார்த்து மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சவால் வந்து கொடுக்குறீங்க, மீசை வச்சா வேட்டி கட்டினாதான் அது வந்து வீரம் அப்படின்னு யாரு வந்து சொன்னது? முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் என்ன வேட்டியா கட்டியிருந்தாங்க, மீசையா வச்சிருந்தாங்க, அவங்களுடைய காலில் வந்து நீங்க விழுகலையா அப்படின்னு கனிமொழி அவர்கள் பிரச்சாரத்தில் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்ப திமுக மற்றும் அதிமுக இடையே இந்த டாபிக்ல மிக கடுமையான விவாதங்கள் வந்து நடக்குதுங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்கு, அதிமுகவுக்கா திமுகவுக்கா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு திமுகவை பார்த்து முன் வச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெய்லியும் 2 கிலோ சிக்கன்லாம் வந்து திமுக வந்து கொடுத்துக்கிருக்காங்க, பண புழக்கம் பணமழை வந்து ஈரோடு கிழக்கில் வந்து பொழிஞ்சுக்கிருக்கு, அதனால எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக இதில் வந்து தலையிட்டு இதை வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதியிருக்காரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, தென்னரசு அவர்களா இல்லை EVKS இளங்கோவன் அவர்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ அடுத்து மிக முக்கியமான என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமான கடிதத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தரலாம். சமீபத்தில் இலங்கை பக்கத்தில் வந்து, அதாவது நம்ம நாகை மீனவர்கள் 6 பேர் கோடியக்கரை பக்கத்தில் வந்து மீன் வந்து பிடிச்சிருக்காங்க. அப்போ கடல் கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இலங்கை கடற்கொள்ளையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மீனவர்கள் எல்லாத்தையும் தாக்கிட்டு 5 லட்சம் ரூபாயை வந்து அவங்க வந்து திருடிட்டு வந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனவர்களுக்கு காயம் கூட வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய துணை கொண்டு அந்த குற்றவாளிகளை வந்து கைது பண்ணணும், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மீனவர்கள் சைடில் இருக்கக்கூடிய இழப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இழப்புகளை வந்து இலங்கையிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க.
இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவில் இருந்த பகுதி. இந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அவர்கள் யார்கிட்ட கொடுக்குறாங்க, இலங்கை கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு தான் நம்ம இந்திய மீனவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் வந்து உருவானுச்சு. ஏன்னா கச்சத்தீவு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கேயே போய் மீன் வந்து பிடிச்சிருப்போம். இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக வேற ஏதாவது பகுதிக்கு வந்து போகும்போது தான் இலங்கை கடற்படை வந்து கைது வந்து பண்ணுறாங்க. இது அதிகமாக பார்க்க முடியுது. கச்சத்தீவு நம்ம கிட்ட எப்போ வருதோ அப்போ வந்து இந்திய மீனவர்களுக்கு அது ஒரு சூப்பரான ஒரு நியூஸாக வந்து அமையும். இப்போ அந்த கச்சத்தீவை இலங்கை வந்து இந்தியா கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பார்க்கும்போது, இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இது தொடர்பாக என்ன கருத்து அப்படின்னு நம்ம கேட்கும்போது என்ன தெரியுமா தெரிய வருது, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்களே அவங்க தான் 100% எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க. கச்சத்தீவை இந்தியாவுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 100% உறுதியாக இருக்காங்க இலங்கை தமிழர்கள். இந்தியாலையும் தமிழர்கள் இருக்காங்களே, இந்த தமிழர்களுக்கு இந்த கச்சத்தீவை வந்து கொடுத்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர்கள் நினைக்க மாட்டாங்க, நினைக்க வந்து கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய நாட்டு விவகாரம். கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இலங்கை நாடு சார்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியை எதுக்காக நாங்கள் கொடுக்கணும், இந்தியா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு இலங்கை தமிழர்கள் 100% பேர் வந்து நினைக்கிறாங்க. இனம் அப்படிங்கிறதெல்லாம் தமிழர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படிங்கிற இனம் சார்ந்த சிந்தனையெல்லாம் அடுத்துதான், ஃபஸ்ட்டு நாடு தான் முக்கியம் அப்படின்னு இலங்கை தமிழர்கள் நினைக்கிறாங்க. அதே போன்று தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களும் நினைக்கணும். நாங்கள் வந்து தமிழர்கள், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உருட்டிக்கு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உருட்டல் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முதல்ல இந்தியர்கள், அதன் பிறகு தான் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, இப்போ கூட யூடியூபுடைய சிஓவாக நீல் மோகன் அப்படிங்கிற ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் நியமனம் வந்து செய்யப்பட்டிருக்காரு. அப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு போராட்டம் நடத்தலாமா, எதுக்காக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் வந்து பதவி வந்து கொடுக்குறீங்க, அமெரிக்கர்களுக்கு பதவி வந்து கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் போராட்டம் நடத்தினா சும்மா இருப்பீங்களா, என்னடா அது தனியார் நிறுவனம் தானே யூடியூபு அப்படிங்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இங்கே தனியார் கம்பெனியில் தான் வந்து வேலை பார்க்குறாங்களே தவிர இங்கே அரசு வேலையில் அவங்க வந்து உட்காரல அப்படிங்கிறத அந்த பிராக்டிக்கலான விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் புரிஞ்சுக்கணும். கடைசி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாத்தி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அந்த படத்துடைய டைரக்டர், அந்த டைரக்டருடைய பேர் வந்து வெங்கி அட்லூரி, அதான் அவருடைய பேர். அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மீடியா, நீங்க வந்து மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கிறாங்க. அதற்கு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போ நான் சொல்லக்கூடிய பதில் சர்ச்சையாக இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து சொல்லியிருக்காரு. நான் மட்டும் மத்திய கல்வித்துறை அமைச்சராக வந்தேன் அப்படின்னா இந்த ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா, ரிசர்வேஷனு, அதை முற்றிலுமாக வந்து ஒழிச்சிருவேன், பொருளாதார அடிப்படையில் மட்டும்தான் நான் ரிசர்வேஷனை ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த ஸ்பீச்சை பற்றி, அவருடைய அந்த ஒப்பீனியனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஓகே, கடைசி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காந்தார படத்துடைய நடிகர் இருக்கார் பார்த்தீங்களா, டைரக்டரும் அவர் தான், ரிஷப் செட்டி. அவருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள்லாம் செய்திகளை வந்து வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்களா. கர்நாடகாவில் எலெக்ஷன் வரப்போகுது, இதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் தாதா சாஹிப் அவார்டை வந்து கொடுக்குறாரு, தாதா சாஹிப் பால்கே அவார்டை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து அடிச்சு விட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்கறது. இப்போ கூட 2021 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த விருது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இது இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கறது. ஆனால் இப்போ வந்து காந்தாராவுடைய டைரக்டருக்கு கொடுக்கக்கூடிய அந்த விருது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விருது கிடையாது, அது தனியார் அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விருது. தாதா சாஹிப் பால்கே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடக்க இருக்கு. அது தனியார் அமைப்பு, முழுக்க முழுக்க தனியார் அமைப்பு. அதனுடைய பேர் என்னன்னா தாதா சாஹிப் பால்கே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். ஸோ அதை அறிவிச்சிருக்காங்க, வருகின்ற 20 அவருக்கு கொடுக்க போறாங்க. இதை கூட தெரியாம சில பேர்லாம் வந்து ஐயோ என்ன வந்து இந்த குறுகிய வயசுல 1-2 படம் தான் அவர் வந்து நடிச்சிருக்காரு, அவருக்கு எலெக்ஷனுக்காக இப்படி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒளரிக்கு இருக்காங்க. அதுல அந்த சூர்யா சேவியர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சொல்லின் செல்வர் அப்படிங்கிற அவார்டை நம்ம தமிழக அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. அவரும் புரியாம இப்படி வந்து அவர் வந்து ஒளரி இருக்காரு. ஸோ இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகள் என்ன, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த்.